அனைவருக்கும் வணக்கம். இன்றைய புனிதர் நிகழ்விற்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்றைய புனிதர் புனித யோவான் கிளிமாக்ஸ். சிறு வயதிலேயே தன் அறிவை வெகுவாய் வளர்த்து கொண்ட யோவான் 16வது வயதில் உலக நாட்டங்கள் உலகியல் செயல்பாடுகள் அனைத்தையும் துறந்து சீனாய் மலையில் உள்ள துறவு மடம் சென்றார். தற்போது அது கேத்தரின் துறவு இல்லம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த துறவு இல்லத்தின் மூத்த துறவியால் சிறந்த ஆன்மீகவாதியாக உருவாக்கப்பட்ட கிளிமாக்ஸ் கடுந்துறவு வாழ்வு வாழ விரும்பி மலையடிவாரத்திற்கு வந்து 20 ஆண்டுகள் புனிதர்கள் வரலாற்றையும் திருச்சபை தந்தையர்களை பற்றியும் வாசித்து ஜெபத்தில் ஆழ்ந்திருந்தார். தனது 75வது வயதில் சீனாய் மலை துறவு மடத்தின் தலைவராகி தமது ஞானத்தால் அவர்களை சிறப்பாக வழிநடத்தினார். இவரின் புகழ் எங்கும் பரவியது. திருத்தந்தை பெரிய கிரகோரி தமக்காக ஜெபிக்கும்படி கேட்டு இவருக்கு கடிதம் எழுதினார். கட்டடப்பணிக்கு நிதி உதவி செய்தார். இவர் எழுதிய ஞானமிகு நூல்கள் விண்ணக ஏணி என்ற நூல் புகழ் பெற்றதாகும். 30 அதிகாரங்களை கொண்ட இந்த நூல் கிறிஸ்துவின் திருமுழுக்கு, அவரின் பணிவாழ்வின் தொடக்கம் ஆகியவற்றுடன் தொடர்பு ஏற்படுத்துகிறது. மேலும் துறவு வாழ்வுக்குரிய ஆன்மீக வழிகாட்டியாகவும் திகழ்கிறது. முதல் 7 அதிகாரங்கள் துறவு வாழ்வுக்கு தேவையான அடிப்படை புண்ணியங்கள் பற்றி பேசுகிறது. 8 முதல் 26 அதிகாரங்கள் வரை பாவத்திலிருந்து விட்டு விலகி நற்பண்புகளை வளர்த்தெடுப்பது பற்றி வழிமுறைகளை கற்பிக்கிறது. 27 முதல் 30 அதிகாரங்கள் துறவு வாழ்வின் குறிக்கோளை அடைவது பற்றி சிந்தனைகளை விவரிக்கிறது. 4 ஆண்டுகள் சீனாய் மலை துறவு மடத்தில் பணியாற்றிவிட்டு மலையடிவாரத்திலிருந்த தமது இடத்திற்கு வந்து தங்கினார். தமது 80வது வயதில் இறைவனடி சேர்ந்தார். நன்றி. நாமும் நம்மோடு இருப்பவர்களும் இறையன்பில் ஆளப்படவும் இறையரசி உலகில் பரவவும் நமக்கு தெரிந்தவர்களுக்கு இன்றைய புனிதர்கள் யூடியூப் சேனலை பகிர்ந்து கொள்வோம். இறையரசி இவ்வுலகில் பரவ நாமும் காரணமாக இருப்போம். நன்றி.